ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிறது அப்புறம் ஒரு அட்ராக்டிவான ஒரு அட்வான்ஸான ஒரு ஹேண்டல்டு பில்லிங் மிஷின்ஸ் கையில் கொண்டு போய் ஒவ்வொரு கடைக்கா வேன் சேல்ஸு எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு பில்லிங் மிஷின்ஸு. ஸோ இப்போ வந்து போகிறோம் ஒரு வாட்டர் கேன் சப்ளைக்காக நம்ம போட்டிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போட்டிருக்கோம். இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒன்று. இப்போ வாட்டர் கேன்லேயே வந்து போகிறோம் மூணு விதமான ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து போகிறோம் வாட்டர் கேன் பார்த்தோன்னா 5 ரூபா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரீட்டைலில் வாங்குறவங்களுக்கான ரேட்டு. ஸோ ஒரு 9 வாட்டர் கேனுக்குள்ளே இந்த 10 வாட்டர் கேனுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு அந்த ரேட்டு. நான் வந்து போகிறேன் 5 வாட்டர் கேன் வந்து போகிறோம் 5 ரூபா, 5 பீஸு. ரெண்டாம் நம்பர் வந்து போகிறோம் வாட்டர் கேன் 10, இது வந்து பார்த்தோன்னா ஒரு 20 வாட்டர் கேன் வாங்குறவங்களுக்கு இந்த ரேட்டுனால அதை போட்டிருக்கேன். அவர் நம்பர் 3 வாட்டர் கேன் 9 ரூபான்னு காட்டுது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு 85 வாட்டர் கேன், 100 வாட்டர் கேன் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு அந்த ரேட்டு. ஸோ போட்டாச்சு. இப்போ என்ட்ரு தட்டரு எல்லாத்தையும் காட்டிடுது, பில்லு போடுறேன். எப்படி பில்லு வரும்ன்றது காட்டிடுறேன் பாருங்கள். கம்பெனி நேம் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில் நம்பரு டேட்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பில் நம்பர் டேட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கேன் 15. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா 5 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு, 15 ரூபா ஒரு வாட்டர் கேனு, 75 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 10 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு 20 கேனு வாங்கியிருக்காரு, 10 ரூபானா 200 ரூபா, 9 ரூபா, 85 கேன் வாங்கியிருக்காரு, 9 ரூபா, 765 ரூபா, மொத்தம் டோட்டல் 1040 ரூபா. இந்த மாதிரி ரீட்டெயிலாக பில் போட்டுக்கலாம், மேலே டேட் டைம்லாம் வந்துடும். இப்போ வந்து போகிறோம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டு, ஒவ்வொரு கடைக்கு போடும்போது அக்கௌண்ட்டு கடைக்கார பேர் அவரோட இதுக்கு எப்படி இந்த பில்லை போடுறது, அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு அதை காட்டுற டைமும். இப்போ அதே போல் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து போகிறோம் ஒரு 50 கேன் வாங்குறாருன்னு வச்சிங்கண்ணே, 50 கேன் வாங்கும்போது அவர் எந்த கேட்டகரியில் வந்துடுறாருன்னா, ஸோ வாட்டர் கேன் 10 என்ட்ரு 50 போட்டுறேன். 50 போட்டு அக்கௌண்ட் நம்பர் சர்ச் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்தா ரீட்டெயிலு, இப்போ அக்கௌண்ட் நம்பர் சர்ச் பண்ணும்போது என்னென்னா சர்ச்னு கொடுக்குறேன். நம்பர் 1 மோகன் சென்னைன்னு காட்டிடுது, ஓகேங்களா. இப்போ இது என்ட்ரு தட்டினோடனே ஏற்கனவே அவர் என்னது இப்போ இப்போ இத்தனை கேன் வாங்குறாரு, 500 ரூபா, 50 ரூபா, 50 கேனு, 10 ரூபா, 500 ரூபா, ஏற்கனவே பழைய பேலன்ஸ் 75 ரூபா, இப்போ மொத்தம் 575. இப்போ அவர் வந்து பாருங்கள் ஏதாவது அமௌண்ட்டு கொடுக்குறாரான்னு கேட்குது பேமெண்ட்டு. அவர் வந்து உதாரணத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு 75 ரூபா கொடுக்குறாரு பழைய பேலன்ஸு, ஓல்டு பேலன்ஸ் இருக்குதுங்களா இந்த இடத்துல, ஓல்டு பேலன்ஸு அதை மட்டும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன் 75. இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் மோகன் சென்னை, அவருடைய ஃபோன் நம்பரு, எந்த டேட்டு, என்ன டைம், என்ன கேஷியரு, வாட்டர் கேன் 10 ரூபா வாட்டர் கேன், 50 வாங்கியிருக்காரு, 500 ரூபா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பில்லு, 500 ரூபா பில்லு, ஓல்டு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா இருந்திருக்கு. இப்போ ரிசீவ்டு பழைய பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காரு, பேலன்ஸ் எவ்வளோ, 500 ரூபா. இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோடு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு பில்லு போட போகிறோம் ரைட்டுங்களா. நம்பர் 3 வாட்டர் கேன் 9 ரூபா, அந்த 9 ரூபான்னு வரும்போது என்டர், 80 வாட்டர் கேன், 80 போட்டுறேன் நான், போட்டு சர்ச்சு கொடுக்குறேன். சர்ச்சு கொடுத்துட்டு 2 நித்யா பெரும்பாக்கம், ஓகேங்களா, என்ட்ரு கொடுக்குறேன். அப்போ அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா என்னென்னா இவங்க வந்து பார்த்தா ஓல்டு பேலன்ஸ் 0ன்றதுனால இப்போ வந்து பார்த்தோன்னா 80 கேன் 8 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720 ரூபா, ஓல்டு பேலன்ஸ் இல்லை நியூ பேலன்ஸ் மட்டும் தான். அப்போ 720 ரூபா இருக்குது, 720 ரூபாவிலையும் இவங்க ஒரு 500 ரூபா கட்டுறாங்க. இல்லை அமௌண்ட்டே போடலன்னா நீ எதுவும் போட தேவையில்ல. இப்போ நான் 500 ரூபான்னு போடுறேன். பார்த்துக்கலாம் அதே டேட்டு. ஸோ இது அக்கௌண்ட் நம்பரு நம்பர் 2. அதே போல் வந்து பிறகு வாட்டர் கேன் 9 ரூபா, 80 வாட்டர் கேன் 720 ரூபா ஆச்சு, 720 ரூபா ஓல்டு பேலன்ஸ் இல்லை. இப்போ வந்து பிறகு 500 ரூபா கொடுத்துருக்காங்க, 220 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. இது முடிஞ்சிருச்சிங்க. இதே போல் வந்து பிறகு இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா ரிப்போர்ட்டு 3 5 அக்கௌண்ட் நம்பர் என்னென்னு கேட்குது. 1 நம்பர் அக்கௌண்ட்டு என்ட்ரு கொடுத்துருக்கீங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு. ஸோ இவர் வந்து பிறகு என்னென்ன டேட்லலாம் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்காரு. ஸோ அவர் பேர் சென்னையில் என்னைக்கு பில்லு எடுத்திருக்கோம், எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும், ஒரு மாதம்னா ஒரு மாதம் ரிப்போர்ட் எடுத்திருக்காரு. அப்போ வந்து பிறகு 5 நம்பர் பில்லு, 10 நம்பர் பில்லு, எந்தெந்த டேட்டில் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காரு 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல, 75 ரூபா பழைய பேலன்ஸு, அடுத்தடவை 500 ரூபா வாங்கியிருக்காரு, பழைய பேலன்ஸ் 75 ரூபா. அதில் வந்து பார்த்தா திரும்பி வந்து போகிறோம் அதில் கட்டினது போக பெய்டு வந்து போகிறோம் 75 ரூபா கொடுத்துருக்காரு, திரும்பி வந்து போகிறோம் 500 ரூபா. ஸோ 575 ரூபா டோட்டல் பில் அமௌண்ட் இது வரைக்கும் மொத்தமாக இவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அக்யூரேட்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிப்போர்ட். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 2வது பில் எடுக்க போகிறேன் நான், அக்கௌண்ட் ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட்டு 3 5. இப்போ யார் எடுக்க போகிறோம், 2வது நம்பர்
நித்யா அதை எடுத்துருக்கோம். அதே போல் நித்யா பாருங்கள் ஒரே பில் தான், 11ஆம் தேதி ஒரே பில் தான், 720 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 500 ரூபா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, 220 ரூபா டோட்டல் பில்லு, 720 ரூபா 500 ரூபா அவங்க அமௌண்ட்டு கொடுக்க முடியுது. இது மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கலாம். அதே போல் வந்து போகிறேன் எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் என்னென்னன்றது டீட்டெயில்ஸு ஐட்டம் வைஸாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குன்ட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ.